வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஜனவரி 12 தேதி வரலாற்றில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 12 கிரிகோரியன் ஆண்டோட 12 நாள். நிகழ்வுகள்: 1528 ஆண்டு ஸ்வீடனோட மன்னரா முதலாவது குஸ்தாவ் முடிசூடிருக்காரு. 1539 ஆண்டு புனித ரோம பேரரசோட மன்னனான 5 சார்ல்ஸ் மற்றும் பிரெஞ்சு மன்னனான 1 பிரான்சிஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. 1853 ஆண்டு தாய்பிங் இராணுவம் சீனாவோட வூன்சாங் நகர கைப்பற்றிருக்காங்க. 1875 ஆண்டு சீனாவோட மன்னனான குவான்சு முடிசூடிருக்காரு. 1908 ஆண்டு முதன் முறையாக தூர இடத்துக்கான வானொலி செய்தியை ஈஃபில் கோபுரத்தில் இருந்து அனுப்பியிருக்காங்க. 1915 ஆண்டு அமெரிக்காவோட காங்கிரஸ் பெண்களுக்கு வாக்குரிமை அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 1918 ஆண்டு ஃபின்லாந்தில் இருக்க யூதர்கள் முழு குடியுரிமையை பெற்றிருக்காங்க. 1940 ஆண்டு 2 உலக போறப்போ ஃபின்லாந்தில் இருக்க பல நகரங்கள் மீது ரஷ்யா குண்டுகளை வீசியிருக்காங்க. 1967 ஆண்டு எம்ஜிஆர் கொலை முயற்சி, நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு படுகாயப்படுத்தியிருக்காரு. 1970 ஆண்டு நைஜீரியாவோட உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்திருக்கு. 2005 ஆண்டு ஃப்ளோரிடாவில் இருக்க கெனடி ஏவுதளத்தில் இருந்து போயிங் டெல்டா 2 அப்படிங்கிற விண்கலத்தை 133 மில்லியன் மைலுக்கு அப்பால் பருதியை சுற்றி பூமியை நெருங்கி வந்துட்டிருந்த டெம்பல் 1 அப்படிங்கிற வால் மீனை குறிவச்சு நாசா ஏவிருக்காங்க. 2006 ஆண்டு சவுதி அரேபியாவில் மீனா நகரில் சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்ச்சியின் போது இடம்பெற்ற கூட்ட நெரிசலினால் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 44 இந்தியர்கள் உட்பட 362 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2007 ஆண்டு மேக்னெட் வால்வெளி சுற்றுப்பாதை வீச்சுக்கு கிட்டவாக வந்து 40 ஆண்டுகளில் தெரிந்த மிக பிரகாசமான வால்வெளியா ஆகியிருக்கு. அடுத்து நம்ம இதே நாளில் நடந்த சில முக்கியமான பிறப்புகளை பற்றி பார்க்கலாம். 1863 ஆண்டு சுவாமி விவேகானந்தர் இதே நாளில் பிறந்திருக்காரு. 1899 ஆண்டு போல் ஹெர்மன் முல்லர் நோபல் பரிசு பெற்றவர் பிறந்திருக்காரு. 1917 ஆண்டு மகேஷ் யோகி இந்தியாவோட ஆன்மீகவாதி பிறந்திருக்காரு. 1972 ஆண்டு பிரியங்கா காந்தி இந்திய அரசியல்வாதி பிறந்திருக்காங்க. அடுத்து நம்ம இதே நாளில் நடந்த இறப்புகளை பற்றி பார்க்கலாம். 1976 ஆண்டு அகாதா கிறிஸ்டி ஆங்கில எழுத்தாளர் இறந்திருக்காங்க. அடுத்து நம்ம இதே நாளில் கடைபிடிக்கப்படுற சில சிறப்பு நாட்களை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 12 தேதிய தன்சானியா தான்சி பார் புரட்சி நாளா கொண்டாடுறாங்க. இதே செப்டம்பர் 12 நாள் சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள் என்பதனால இந்தியா இந்த நாளை தேசிய இளைஞர்கள் நாளா கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.